இந்த மனம் என்பது எதையாவது பிடித்து வைத்து கொண்டே இருக்கும்போது பிடிச்சி வைக்க தெரிகிற உங்களுக்கு எப்படி லூசன் பண்ணுறதுன்னு தெரியல. நைட்டு தூங்கும் போது சாப்பிட்டு தான் படுக்கணுன்றதை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. மூன்று வேளை சாப்பாடு பல பிரச்சனைகளை உடலிற்கு கொண்டு வரும். ஏதோ ஒரு சுகத்தை கொடுப்பது போல உங்களுக்கு கொடுத்து அதை நம்ப வைத்து அது இல்லாமல் வாழ முடியாதுன்ற சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடுது. நான் ரொம்ப நல்லவன் சொல்கிறதுக்கு பேர் தான் டீ டோட்லர். அப்படி வச்சுப்போம் சிம்பிளாக. எனக்கு எந்த பழக்கமும் இல்லைங்க, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றத டீ டோட்லர். எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சிகரெட் அடிங்க வேணான்னு சொல்ல, தண்ணி அடிங்க வேணான்னு சொல்ல, ஆனால் செக்ஸ் வச்சுக்கோங்க வேணான்னு சொல்ல, ஆனால் கவனித்து ஒவ்வொன்றையும் பண்ணுங்கன்றேன். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவாக இருந்த பின் தன்னையே அரிச்சிக்க தான் இருந்தேன்னு திருமூலர் சொல்கிறாரு. அப்போ இந்த தன்னை அறியிறது எப்படி அப்படின்றதுக்கு தான் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக குரு வேணும். ரொம்ப பேர் வந்து சொந்தமாக உட்காந்து தன்னை அறியிறது வந்து சிரமம். குருவோட வழிகாட்டுதல் மூலியமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணுறது நம்மளுக்கு தெரியுது. ஓ, இதுதான் திருமூலரப்பாகனு சொல்லியிருக்காரு. தன்னை அறியறதுக்கு வந்து அறியணும், ஆனால் நம்மளை அறியறதுக்கு யாரோ ஒரு குருமார்கள் தேவை. ஸோ அதுதான் என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐயா மகாவிஷ்ணு மூலியமாக வந்து தன்னை அறிதலில் ஈடுபட்டுருக்கேன். நமது இந்தியாவின் வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னும் ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவ சமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 ஜூலை 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யார் வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்றதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எது பிரம்மாண்டமாக தெரிந்தாலும் பிடித்து வைத்துக் கொள்ளும், எது பிடிச்சாலும் பிடிச்சி வச்சுக்கும், பிடிக்கலனாலும் பிடிச்சி வச்சுக்கும், பிடிக்கலனாலும் இது எனக்கு பிடிக்கலன்னு பிடிச்சி வச்சுக்கும், பிடிச்சதுன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பிடிச்சி வச்சுக்கும், அதை பற்றி ஒன்றுமே புரியலனா கூட இதை பற்றி மட்டும் நமக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கோம். ஆக மொத்தம் இந்த மனம் என்பது உங்களை என்ன செய்கின்றது என்றால் பிடித்து பிடித்து வைத்து கொள்கிறது. எஸ்ஆர்னோ புரியுதா? இந்த மனம் என்பது எதையாவது பிடித்து வைத்து கொண்டே இருக்கும்போது பிடிச்சி வைக்க தெரிகிற உங்களுக்கு எப்படி லூசன் பண்ணுறதுன்னு தெரியல, ரிலாக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்களுக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்குது, இல்லை வந்து தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு ஹேபிட் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஹேபிட்ஸ், இதை நான் பேட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? சரி, சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது பேட் ஹேபிட்னா, அதிக அளவு சாப்பிட்றது குட் ஹேபிட்டா? அரை வயிறுக்கு மேலே சாப்பிட்றது குட் ஹேபிட்டா? குட்னா என்ன? நன்மைன்னு அர்த்தம். பேடுனா என்ன? தீமைன்னு அர்த்தம். அப்போ உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த செயல் செய்தாலும் அது பேட் ஹேபிட் தானே? உங்கள் வயிறை கொஞ்சமாவது ஃப்ரீ பண்ணிங்கன்னா தான் நைட்டு தூங்கும் போது ஆகாய சக்தி கிடைக்கும். நைட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அளவாக சாப்பிடணும். நைட்டு மேக்ஸிமம் சாப்பிடவே கூடாது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நைட்டு தூங்கும் போது சாப்பிட்டு தான் படுக்கணுன்றதை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. மூன்று வேளை சாப்பாடு பல பிரச்சனைகளை உடலிற்கு கொண்டு வரும். சாப்பிட்ட மயக்கத்தில் தான் படுத்திருக்கீங்க, நீங்கள் யாரும் தூங்கலை, புரிஞ்சுக்குங்க. மயக்கம் வேறு, ஆழமான தூக்க நிலை என்பது வேறு. ஆழமான தூக்கம் எப்போ வரும் அப்படின்னா, நைட்டு வயிறை காலி பண்ணிவிட்டு குடலுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. காலி பண்ணிவிட்டு அளவாக ஃப்ரூட் சாப்பிடணும். காலையில் மத்தியானம் சாப்பிட்றீங்களா? மோர் தென் எனஃப். நைட்டு அந்த குடலை கொஞ்சம் சுத்தப்படுத்தி விட்டு, சுத்தப்படுத்துறதுன்னா என்ன, சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அதுவே சுத்தமாயிரும், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீ இனிமேலாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. ஃப்ரீ பண்ணிவிட்டு நைட்டு லைட்டாக ஃப்ரூட் சாப்பிட்டு படுத்து பாருங்கள், அப்படி ஒரு டீப் ஸ்லீப்புக்குள்ளே போவீங்க.
இப்போ இந்த சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இப்போ மற்ற ஹேபிட்ஸ் எல்லாம் ஏன் உங்களால் விட முடியவில்லை என்றால், ஏன் அப்படின்னா இது ஏதோ ஒரு சுகத்தை உங்களுக்கு கொடுக்குது, அது கொடுக்குற மாதிரி இருக்கு, அதனால நான் நம்புறேங்க அப்படி வேணா சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஏதோ ஒரு சுகத்தை கொடுப்பது போல உங்களுக்கு கொடுத்து அதை நம்ப வைத்து அது இல்லாமல் வாழ முடியாதுன்ற சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடுது. மனம் எழுப்பக்கூடிய மாயை தான் அது. இப்போ நீங்கள் எல்லாரும் எதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு வேலை, எந்த வேலையும் சிகரெட் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்லை, ஒரே வேலையை ரிட்டர்ன் கண்டினியூவாக இந்த லூப்பில் மாட்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கனாலும் பேட் ஹேபிட் தான், குட் ஹேபிட்டா அது. ஒரு விஷயத்த கட் பண்ண முடியாமல், கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஓவரா திங்க் பண்ணிட்டே இருக்கீங்கனால அது பேட் ஹேபிட் தான். எஸ் ஆர் நோ? ஒரு குழந்தைகளுக்கு ஒரு தவறான உபதேசத்தை சொல்லிக் கொடுப்பதும் பேட் ஹேபிட் தான். பணத்தை நோக்கி ஓடுன்றீங்க, எப்பேற்பட்ட தப்பான வார்த்தை தெரியுமா அது? பணம் வேணான்னு உங்களை சொல்ல சொல்ல, பணம் அவசியம்டா, பணத்தோட சேர்ந்து குணமும் அவசியம். இதை புரிஞ்சுக்கன்னு எத்தனை பேர் சொல்லித்தரீங்க? பணம்ன்றதுலேயும் உங்கள் டீச்சிங் கட் ஆயிடுது. அவனுக்கு டிஸ்க்ளைமர் போடல, நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல, அப்போ மாட்டிட்டு தானே முழிப்பான். இப்போ நீங்கள் எல்லோரும் எதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அது ஏதோ ஒரு சுகம் கொடுப்பது போல் தெரிகிறது, அந்த சுகத்துக்கு போய் அடிமையாயிட்டீங்க, அதனால் உங்களால் வெளியில் வர முடிகிறதில்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, சிகரெட் அடிக்கக்கூடாதுன்ட்டாரு, நாளையிலேருந்து வேப்படிச்சிடலாமா, இல்லை ஒரு எலக்ட்ரானிக் சிகரெட் அடிக்கலாமா? சிகரெட் அடிச்சிங்கன்னா 20 வருஷத்தில் போகிறீங்கன்னா, வேப் அடிச்சிங்கன்னா 5 வருஷம்தான், நுரையீரலில் நீர் கோர்த்து செத்து போயிடுவீங்க சீக்கிரம், அப்படித்தானே? சிங்கப்பூரில் வேப் இல்லை இறைவனுடைய ஆசீர்வாதத்தில். ஒரு போதைக்கு அடிமையான நீங்கள் அதோட பெரிய போதைக்கு போனால் இதெல்லாம் விட்டுறலான்னு நினைக்கிறீங்க, எப்படி விடுவீங்க? அது இன்னும் வேறு எதுலையாக தான் அடிக்ட் பண்ணும். அப்போ நீங்கள் அடிக்ட் ஆகணும். ஆனால் எதுக்கு அடிக்ட் ஆகணும், எதுக்கு அடிக்ட் ஆனால் இதெல்லாம் விட முடியுமோ அதுக்கு அடிக்ட் ஆயிடணும். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று அடிக்ட் ஆகி தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு டீ டோட்டலர்னு யார் சொல்கிறீங்க? 4 கேள்வி எப்போ பதில் சொல்லணும். யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள், நான் டீ டோட்டலர்னு. டீ டோட்டலர்னா என்ன? நான் ரொம்ப நல்லவன் சொல்கிறதுக்கு பேர் தான் டீ டோட்டலர். அப்படி வச்சுப்போம், சிம்பிளாக. எனக்கு எந்த பழக்கமும் இல்லைங்க, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றத டீ டோட்டலர். எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? நீங்கள் டீ டோட்டலர் இல்லைன்ற நான். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றீங்களா? நீங்கள் டீ டோட்டலர் இல்லைன்னு சொல்கிறேன் நான். இன்னும் நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் கேட்டு போடுவேன். ஏன் அத்தனை கேட்டு வச்சுருக்கேன் நான், எங்கே போடுறதுன்னு தெரியாமல் வெயிட்டிங் பீரியடில் வச்சுருக்கேன். யார் என்ன உங்களுடைய நல்ல நேரம் என்கிட்ட நீங்கள் தர்க்கம் பண்ண மாட்டீங்க. தர்க்கம் பண்ணிங்கன்னா சிக்கிட்டீங்க, செத்துட்டீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். ஏதோ பெரும் கருணையோட இவன் சொன்னால் இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்றதுனால நீங்கள் தப்பிக்கிறீங்க. இப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், யாருமே டீ டோட்டலர் இங்கே கிடையாது. யார் டீ டோட்டலரு? நான் ரொம்ப நல்லவன்றவன் தான் டீ டோட்டலர். ஒரு பெண்ணை பார்த்தால் அழகாக இருக்கிறான் ரசிக்க தோணலையா உங்களுக்கு? எப்படி நீங்கள் டீ டோட்டலர்னு சொல்கிறீங்க? ஒரு அழகான ஆணை பார்த்தால் உங்களுக்கு ரசிக்கணும்னு தோணலையா? அதுக்கு அடுத்த கட்டம் உங்களுக்கு தோணவே இல்லையா? அவ்வளோ பெரிய ஞானி அப்படி யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், டெய்லி உங்கள் காலையில் சிங்கப்பூர் வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன். அப்படி யாராவது இருக்கீங்களா இங்கே? ஒரு அனுபவம் கிடைப்பதற்குள்ள தண்ணி குடிச்சிடுறாங்க. அந்த அனுபவம் கிடைப்பதற்குள்ள அவங்களுக்கு அவ்வளோ சஃபரிங்காக இருக்குது. அதை அதை விட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரில, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிக்கிட்டு நம்ம வெளியில் வர முடியாமல் தவிக்கிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம படக்கூடிய மிகப்பெரிய அவஸ்தை. உள்ளே போயிடுறோம், எப்படி வெளியே வரதுன்னு தெரியல. இங்கே பாருங்க, நான் உங்களை சிகரெட் அடிங்கன்னு சொல்லலை, புரிஞ்சுக்கணும். சிகரெட் அடிக்கலன்னா அடிக்கவே கூடாது, கடைசி அப்படியே விட்டுருங்க, அதான் நல்லது. ஏன்னா ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா வெளியில் வர்றது கஷ்டம். தண்ணி அடிங்கன்னு சொல்லலை, நீங்கள் தண்ணி அடிக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம். உங்கள் திருப்பாதங்களை காட்டுங்க, தொட்டு நான் வணங்குறேன். ரொம்ப பெரிய பாசிட்டிவான குவாலிட்டி அது. அப்படியே அடிக்காமையே விட்டுருங்க. சில கிறுக்கணுங்கள்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்க, அடித்து பார்த்துருங்க. அதில் என்ன அடித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிய போகுதுன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை வெளியில் வர முடியாததுக்கப்புறம் எப்படி வருவீங்க நீங்கள்? அதனுடைய சுகம் என்னென்னு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் என்பதில் உங்களுக்கு அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தும். இப்போ கூத்து என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஆளுமை பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், அதனை யாரும் நேம் பண்ண விரும்பலை, விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு 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 கோடிங் கொடுக்கணும் அப்படின்னா, ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரே ஒரு ஐ ஓப்பன் ஆகிருக்கு. அது என்ன? என்கிட்ட சொல்லாதீங்க, நீங்களே தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவன் பிளான் பண்ணி இருக்கிற சுகத்தை, அது அந்த இருக்கிறதுல ஹையஸ்ட் சுகம் ஆன்மீக சுகம்தான், அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறான், சின்ன சின்ன சுகங்களை உங்களுக்கு கொடுத்து அதில் அடிக்ட் பண்ண முயற்சி பண்ணி உங்களை அடிக்ட் ஆக்கிட்டான். அதில்
அப்படித்தானே? இதில் இப்போ நம்ம அடிக்ட் ஆகிட்டோம், இப்போ இதிலேருந்து வெளியில் வர முடியுதா? இப்போ இதெல்லாம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, ஆல்ரெடி உங்களுக்கு பழக்கம் இருக்கா, பண்ணுங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் மூலம் அதை தான் போய் பண்ணுவீங்க. இப்போ நான் சொல்கிறத கேட்டு திருந்தி நாளிலேருந்து எதாவது விட போகிறீங்களா என்ன? அப்படி விட்டுருந்தீங்கன்னா என்ன, சிங்கப்பூரே பெரிய வெளிச்சம் நிறைந்த ஆற்றல் மிக்க ஒரு நகரமாக மாறியிருக்கும், அது வாய்ப்பு இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சிகரெட் அடிங்க வேணான்னு சொல்ல, தண்ணி அடிங்க வேணான்னு சொல்ல, ஆனால் செக்ஸ் வச்சுக்கோங்க வேணான்னு சொல்ல, ஆனால் கவனித்து ஒவ்வொன்றையும் பண்ணுங்கன்றேன். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.